இந்த நான்ன்ற வந்து சாட்சி பாவமாக இருந்துக்கிட்டே இருக்கு. அர்த்தமே இல்லை, யாருக்கும் தெரியாது. உணர்ந்தவர்கள் இதை உணர்ந்துட்டாங்க. எப்படி வந்து மொபைல் ஃபோன் வந்து நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ண வேண்டியதுதான், நீங்க வந்து கால் ப்ளே பண்ணலாம், ஆடியோ கேட்கலாம், வீடியோ போடலாம். ஸோ அந்த மாதிரியாக எல்லா விதமான ஞான அம்சங்கள் அத்தனையும் இயங்காமல் அப்படியே இருக்கின்றது. தூக்கத்தில் நான் வந்து இருப்பு மயமாக இருக்கிறது. கரண்ட் எதை வேணா எக்ஸிக்யூட் பண்ணும், அது மொபைலினுடைய தகுதியை பொறுத்து அது வெளிப்பட போகுது. பெரிய அட்லாண்டிக் ஓஷன் மேல பறக்குது, அது கடல் இருந்தா என்ன, எது இருந்தா என்ன, ஆனா கீழையும் மேலேயும் பிளேனை சுத்தி ஸ்பேஸ் இருக்கா இல்லையா. அந்த உயிருக்கு உடலுக்கு அவன்தான் எண்ணம் கொண்டவன் போல நான் இதுவே கிடையாதே. இது வந்து ஆரம்ப கட்டத்துல ஒன்னும் தெரியாதவன் வந்து மனசாட்சின்னு போட்டுக்கிறான். நம்ம பேசினது ஒருவேளை தப்போ சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கே அது டப்பு டப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மனசாட்சியா அது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அது மனசாட்சி கிடையாது, அது ஆன்ம பொருள். கொஞ்சம் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கோங்க. அப்படின்னா எண்ணங்களுக்கு தனியா சாட்சி இருக்கா? இல்ல, மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறவர். விஞ்ஞானமாக நிரூபிக்கப்படுகின்ற பொருள் வந்து காட்சிக்கு அஞ்சு புலன்களுக்கு தெம்படணும், அதுதான் விஞ்ஞானம்ன்றாங்க. துகள்களுக்கும் அணுக்களுக்குமே இங்க சட்டம் போட்டு வச்சுட்டாங்க. அப்படின்னா மனித நடவடிக்கைகளுக்கெல்லாம் எண்ணங்களை வச்சு எப்படி போட்டிருப்பாங்க? பௌதிக விஞ்ஞானம் பிளஸ் நடைமுறை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஆனா இவங்க இந்த லெவல்லையே டீல் பண்ணல. இது ரெண்டாவது யஜுர் வேதத்தினுடைய பிரகதாரண்யகா என்ற அதனுடைய காண்டத்தில் இந்த ரெண்டாவது இதை வந்து இங்கே இது போட்டிருக்கேன். இப்ப வந்து லிரிக்ஸ் நீங்க வந்து கேளுங்க. நான் எனும் தன்மை கடவுளாயிருக்கும் உள்ளே காணதை என சொல்லும் இரண்டாம் வாக்கியம். நான் எனும் தன்மை கடவுளாயிருக்கும் உள்ளே காணாதை எனச் சொல்லும் இரண்டாம் வாக்கியம். நானேனும் வார்த்தை இருப்பை உணர்த்தும் நானாயிருக்கிறேன் அறிவின் இருப்பாம். நான் எனும் வார்த்தை இருப்பை உணர்த்தும் நானாயிருக்கிறேன் அறிவின் இருப்பாம். பிரபஞ்சத்தில் காணும் நீயும் யாவும் புத்தி பிரதிபலிப்பாமில் காட்டும் வாக்கியம். பிரபஞ்சத்தில் காணும் நீயும் யாவும் புத்தி பிரதிபலிப்பாம் என்று காட்டும் வாக்கியம். மனமே உலகாய் தினமும் விரியும் மனத்தின் சாட்சி கடவுளாய் காட்டும். மனமே உலகாய் தினமும் விரியும் மனத்தின் சாட்சி கடவுளாய் காட்டும். நான் எனும் தன்மை கடவுளாயிருக்கும் உள்ளே காணதை எனச் சொல்லும் இரண்டாம் வாக்கியம். நான் எனும் தன்மை கடவுளாயிருக்கும் உள்ளே காணதை எனச் சொல்லும் இரண்டாம் வாக்கியம். காணது எனச் சொல்லும் இரண்டாம் வாக்கியம். நான் அந்த பாட்டிலேயே கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், நான் இருக்கிறேன். இதில் வந்து இந்த நான்ன்ற இது வந்து சாட்சி பாவமாக இருந்துக்கிட்டே இருக்கு, பொருள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு, அர்த்தமே இல்லை, யாருக்கும் தெரியாது. உணர்ந்தவர்கள் இதை உணர்ந்துட்டாங்க, இது வந்து சுரூபம், இது வந்து நேரடியாக இது வந்து சுரூபம்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. சுரூபத்தில் கூட இது வந்து இருப்பு அம்சத்தை காமிக்குது. எப்படி இருப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதிக்காமல் எந்த விதமான ஒரு அறிவின் வெளிப்பாடை காமிக்கல, ஆனால் அறிவு அம்சம் அதில் இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்தில் வெற்று இருப்பையே நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு புத்தியில் வந்து எந்த விதமான இரட்டை உணர்ச்சிகளினுடைய எந்த எழுச்சியும் இல்லை. சரி, இரட்டை உணர்ச்சிகள் வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல அடங்கி கிடக்கு, கரெக்டா? ஆழ்ந்த உறக்கத்தில் வெளிப்படாமல் இல்லாமல் போகவில்லை. ஏன்னா அந்த ஆள் தான் எழுந்து பேச போகிறான், அந்த ஆள் தான் சடார்னு எழுந்துக்க போகிறான், விதவிதமாக பேச போகிறான்,
எல்லாம் இருக்கு. அப்படின்னா சுட்டறிவுகளாக கூட சாட்சி பாவமாக அங்கு வந்து அவைகள் ஆன் செய்யப்படுவதற்கு, எப்படி வந்து மொபைல் ஃபோன் வந்து ஜஸ்ட்டு அப்படியே ஆஃப் பண்ணியிருக்கோம், சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கோம், உள்ள பேட்டரியில் கூட கரண்ட் இருக்கு, நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ண வேண்டியது தான். இருக்கிற 50% கரண்ட்லேயே அது வந்து நீங்கள் வந்து கால் ப்ளே பண்ணலாம், ஆடியோ கேட்கலாம், வீடியோ போடலாம், ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நெட்டு கிட்டு எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணலாமா இல்லையா? ஸோ அந்த மாதிரியாக எல்லா விதமான ஞான அம்சங்கள் அத்தனையும் அறிவின் வெளிப்பாடாக ஆனால் இயக்கப்படாமல் இயங்காமல் அப்படியே இருக்கின்றது. அதாவது வந்து ஒரு ஒரு இதே தான், லேப்டாப்போ மொபைலோ, நல்ல பவர்ஃபுல் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன், அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஒன் டச்சில் நீங்கள் வந்து நேரடியாக வீடியோ கால் இதுவாகிடும், ஆன் ஆகிடும், இன்ஸ்டண்ட்டாக அமெரிக்காவுக்கே நீங்கள் வீடியோ அனுப்பலாம், பார்க்கலாம், அலைவாக பேசலாம், ஆன்லைனில் பேசலாம். ஆனால் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பொட்டன்ஷியல் எல்லாம் இருக்கா இல்லையா? அதே ஸ்பாட்டில் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தூக்கத்தில் நான் வந்து இருப்பு மயமாக இருக்கிறது. விழித்த பிறகு நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், சரிங்களா? இப்படின்னு இந்த இருக்கிறேன்லாம் வந்து வினையை காட்டுகின்றது. இதெல்லாம் வினை, கரெக்டாக. வினைகளுக்கு அறிவம்சம், சுட்டறிவு அம்சம் இருக்கா இல்லையா? உங்கள் மொபைலுக்கு விரலுக்கேற்ற வீக்கம் போல் நீங்கள் எந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனோட அத்தனை ஃபங்க்ஷன்ஸும் இருக்கா இல்லையா? கரண்ட்டு எதை வேணால் எக்ஸிக்யூட் பண்ணும், அது மொபைலினுடைய தகுதியை பொறுத்து அது வெளிப்பட போகுது, அந்த இயக்கங்கள் ஆப்ஸ் வந்து வெளிப்பட போகுது. அதே போல் நம்மளுடைய சுட்டறிவு திறன்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் சுட்டறிவுகள் வந்து அங்கே பதிஞ்சு கிடக்கா இல்லையா? ஸோ அறிவு அம்சம் சர்வசாதாரணமாக இருப்பு அம்சமாகவே அங்கே ஐக்கியமாக இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கு, ஆனா இல்ல, அது பேர் என்ன, இது பேர் என்ன, இருக்கு. நான் வந்து இப்ப கூட வந்து பேசிட்டே இருக்காங்களே தவிர அவங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இருப்பு அம்சம் கொண்டதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல அறிவு அம்சமும் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு புத்திக்கு ஏத்த மாதிரி அறிவு இருக்கு, அறியாமையும் இருக்கு. இதெல்லாம் வந்து அங்க உள்ளுக்குள்ள புத்திக்குள்ள நான் பாவம் வச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விழிப்பு நிலையா நனவு நிலையாக சுவிட்சான் செய்யப்படுகிறது. இதுவே வந்து அங்க போய் மறைஞ்சிருக்கு. அப்படியே இருந்தாலும் எதனுடைய அந்த சந்நிதி, அதாவது இருப்பாக இருக்கும் சந்நிதியும் அறிவாக இருக்கும் சந்நிதியும் எப்படி இருக்கு? ஒரு சேர சாட்சி பாவமாக இருக்கு. பெரிய அட்லாண்டிக் ஓஷன் மேல பறக்குது, அமெரிக்காவுக்கு போற ஃபிளைட், இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போற ஃபிளைட்டு, ஃபர்ஸ்ட் அந்த பசிபிக் அட்லாண்டிக் ஓஷன், பெரிய இடைவெளி ஆப்பிரிக்கா கண்டத்திலேருந்து அமெரிக்கா கண்டம் வரைக்கும் பெரிய இடைவெளி. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஃபிளைட்டா இருக்கலாம். கீழே பூரா இருட்டு, அது கடல் இருந்தா என்ன, எது இருந்தா என்ன, ஆனால் கீழையும் மேலேயும் பிளேனை சுற்றி ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? நம்ம மன ஆகாசத்தில் நம்ம எண்ணங்களை சுற்றி இந்த இருப்பும் அறிவும் சாட்சி ரூபமாக இருக்கா இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் அப்படியே தான் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தையில் அகம் அஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன், அந்த பிரம்மன்ற வார்த்தையும் இவங்க என்ன சொல்கிறாங்க, சாட்சி ரூபம். எதற்கு சாட்சி? நீங்க நீங்களா அடுத்த நாள் காத்தால எழுந்துக்கிறதுக்கு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து உங்களுடைய அத்தனை பதிவுகளுக்கும் ஒரே பொருள் தான் சாட்சி. அவைகள் இயங்காமல் இருப்பதற்கும் அதுதான் சாட்சி. சாட்சி எங்கேயாவது போகுமா? சாட்சி உங்களை விட்டு அகலுமா? என்றென்றைக்கும் நிலையான சாட்சியாக இருக்குது இல்லை? அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மெய்ஞானத்தை மனித இனம் கோட்டை விட்டதனுடைய இதுவே வந்து அது நானு ஆராயல. அதான் சிறு வயது முதலே வந்து நம்ம குழந்தைய வந்து அழிச்சிட்டு போங்க, நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம், நம்ம குழந்தைய கல்யாணம் கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு ப்ராடக்ட் 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 மாதிரி, அதற்கு உடம்பிற்கு ஏதோ சடங்குகள் நடப்பது போல, அந்த உயிருக்கு உடலுக்கு அவன்தான் எண்ணம் கொண்டவன் போல, அவன்தான் உணர்ச்சி கொண்டவன் போல, அந்தந்த பருவ வயதுக்கு அந்தந்த சடங்குகளை அவன் மேல் நிகழ்த்தி வாழ வைப்பது போல வாழ்க்கையாக இங்கு விவரித்து கொண்டிருக்கின்றோமே, நான் இதுவே கிடையாதே, நான் இது இல்லப்பா. இது வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒன்றும் தெரியாதவன் வந்து மனசாட்சின்னு போட்டுக்கிறான். ஏன்னா வந்து அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவனுடைய சிந்தனைகளில் அவன் மாட்டிக்கிட்டு மனசாட்சி கூட ஏன் வருது? நம்ம பேசினது ஒருவேளை தப்போ, தன்னுடைய நான் மேலே, தன் நான் பேசிய பேச்சுக்கள் மேலே, விவகரித்த விவகாரங்கள் மேலே ஒரு அவநம்பிக்கை வரும் பொழுது உடனே உள்ளேந்தே கூப்பிடுறான், ஒன்றுத்தை கூப்பிட்டு ரெஃபரன்ஸ் கேட்குறான், ஏன்பா நீ தானப்பா அதை பேசினேன் அப்படின்னு தன்னையே பார்த்து உள்ள பேசும்பொழுது அது மனசாட்சி தானே, அது
மனசாட்சி தானே அப்படி பார்க்கும், கரெக்டா இல்லைங்க? நீங்க தாங்க இந்த மாதிரி பேசினீங்க, அவர் நல்லபடியா தான் பேசியிருந்தார், நீங்க தான் முதல்ல இந்த வார்த்தையை பேசினீங்கன்னு யாராவது சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கே அது டப்பு டப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மனசாட்சியா அது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அது மனசாட்சி கிடையாது, அது ஆன்ம பொருள். ஆனா இப்படிதான் முதல்ல ஆரம்பிக்கும், கொஞ்சம் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கோங்க அப்படின்னா எண்ணங்களுக்கு தனியா சாட்சி இருக்கா? இல்ல, எண்ணங்களே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே, அங்க இருக்கிற சாட்சி எது? கான்சியன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பி ஹி வாஸ் அ கான்சியன்சியஸ் ஒர்க்கர்னு வாங்க. மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறவர், நேர்மையா நடந்துக்கிறவள கான்சியன்சியஸ் ஒர்க்கர்னு வாங்க, கான்சியன்ஸ் வாங்க. இது வந்து நம்ம சொல்றது வந்து நீங்காத அடிப்படை. இப்ப வந்து அரசு பதவிகள்ல ஒரு முதல் மந்திரி வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டோம், ஒரு பிரதம மந்திரி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டோம், அமெரிக்கால பிரசிடென்ட் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டோம், ஓத் டேக்கிங்னு வாங்க. அதுல வந்து கடவுள் மேலானையாக வாங்க, இல்லாட்டி நான் என்கிற நான், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல். மனம்ன்றது இரட்டைகளால் சூழப்பட்டது. இரட்டைகள்ல நீ கெட்டதை பண்ணக்கூடாது, ஆனா நல்லதை பண்ணணும். நல்லதை பண்றதுக்கு தடை இருந்தா கூட அங்க மனசாட்சி உன்னை வந்து கட்டாயப்படுத்தி நல்லதை பண்ண வைக்கணும். கஷ்டப்பட்டேன்னா கூட நல்லதுதான் பண்ணணும், துன்பப்பட்டேன்னா கூட நல்லதுதான் நீ சாரணும். உனக்கு கஷ்டம் வந்தா கூட நீ கெட்டதை விளக்கணும், கெட்டதை விளக்கிறதுனால உனக்கு கஷ்டம் வந்தது, லாபம் வரல, சுகம் வரல, ஆனாலும் நீ கெட்டதை விளக்கணும் அப்படின்னு இரட்டைகள் ரூல் பண்ணி அது புறத்தே சட்டமாகவும் நீதித்துறையாகவும் அரசாட்சியாகவும் எழுந்த மனிதனுக்கு இந்த சமுதாயம் இதை தான் வந்து கிட்டத்தட்ட கடவுள் தன்மை லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த லெவல்ல நம்ம சொல்லவே இல்லை. ஆன்ம ஞானம் வந்து அடிப்படை விஞ்ஞானம். அடிப்படை விஞ்ஞானம்னு அணுகாமல் இவங்க விஞ்ஞானத்துக்கே என்ன இலக்கு வச்சிருக்காங்கன்னா, விஞ்ஞானத்துக்கு அகப்படுகின்ற விஞ்ஞானமாக நிரூபிக்கப்படுகின்ற பொருள் வந்து காட்சிக்கு அஞ்சு புலன்களுக்கு தெம்படணும், அதுதான் விஞ்ஞானம்ன்றாங்க. அதாவது வந்து ஒரு துகள், அணு துகள் தெரியணும், அணுக்கள் வித்தியாசப்படணும், ஆக்சிஜன் ஆட்டம் இப்படி வித்தியாசப்படணும், கார்பன் ஆட்டம்லேருந்து நைட்ரஜன் ஆட்டம்லேருந்து வித்தியாசப்படணும், கார்பன்லேருந்து இப்படி வித்தியாசப்படணும் அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் லட்சணம். துகள்களுக்கும் அணுக்களுக்குமே இங்கே சட்டம் போட்டு வச்சுட்டாங்க. அப்படின்னா மனித நடவடிக்கைகளுக்கெல்லாம் எண்ணங்களை வச்சு எப்படி போட்டிருப்பாங்க? ஸோ இரட்டைகளில் மொத்தமாக மனத்தை பெருக்கி கொண்டிருப்பது இங்கு வந்து பௌதிக விஞ்ஞானம் பிளஸ் நடைமுறை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஆனா இவங்க இந்த லெவல்லையே டீல் பண்ணல. அதுக்குதான் வேதங்கள்லாம் வந்து அடிப்படையாக உயிரினமாக ஜீவனாக இங்கு தோற்றத்துக்கு உயிர் உயிர் தன்மை கொண்டு வந்திருக்கிறதுனுடைய உணர்ச்சிகள் வந்து உண்மையில் வந்து இந்த உடம்போடக்கு மாத்திரம் சார்ந்ததா? ஒரு குழந்தை வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்துங்க, அந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து அந்த உணர்ச்சி மயமா அவன் இருக்கானா? அதுக்கு முன்னாடி அவன் இல்லையா? அவன் தாய் வயிற்றில் 9 மாசம் முழு கர்ப்பத்திலேயோ 10 மாசம் முழு கர்ப்பத்திலேயோ அதற்கு முன்னாடி அவன் எங்கிருந்தான் அப்படின்னு இங்க தோற்றத்தையும் கடந்த உண்மைகள் என்ன அதுல கொண்டு வராங்க. இந்த நானே விழிச்ச மனுஷனுக்கு இந்தியால பிறந்திருந்தானா தமிழ்நாட்டுல பிறந்திருந்தானா இங்க இருக்கிற ரோடு ரூல்ஸ் அப்ளை ஆகும். அவன் வண்டி ஓட்டிட்டு போனான், கரெக்டா? அந்த டிராபிக் ரூல்ஸ். கர்நாடகால இருந்தீங்கன்னா அங்க ஒரு ரூல்ஸ், வேற எங்கேயாவது இமாச்சல் பிரதேசம் இருந்தீங்கன்னா அங்க ஒரு ரூல்ஸ், அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். நம்ம எந்த பக்கம் போறோமோ அதுக்கு எதிர் சைட்ல அவங்க போவாங்க, வரும்பொழுது நம்ம எந்த சைட்ல வரோமோ அவங்க அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வருவாங்க. இந்த மாதிரி ஸ்தூல அமைப்புக்குள்ள கோடானு கோடி பேதங்கள் கொண்டது மனத்தினுடைய இந்த மனத்தை வந்து அனுசரிச்சு வாழ்க்கைன்னு அப்படியே அமுகி போச்சு. இதுல பண்ணல இவங்க, இவங்க அப்படியே ஷிப்டை வந்து மனமே என்ன சாட்சி, அப்புறம் அது மனசாட்சியா இருக்கிறது, அப்புறம் மனசாட்சியா இருந்து லா அபைடிங் சிட்டிசனா இருக்கிறது, இன்கம் டேக்ஸை ஒழுங்கா கட்டுறது, எல்லா விதமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் அடிபணிஞ்சு வாழறது, இதெல்லாம் அப்புறம்பா. ஃபஸ்ட்டு வாழும் அந்த உணர்ச்சியின் உண்மை என்ன? அது சத்திய உணர்ச்சியா, பொய் உணர்ச்சியா, எதனுடைய உணர்ச்சி? அதை தான் நானும் சொல்கிறேன். நான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுத்திட்டாங்க, எனக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப அவமரியாதைப்படுத்திட்டாங்க, என்ன எனக்கு லாபம் நஷ்டம் எல்லாம் சேர்ந்து உணர்ச்சிகளை வந்து இவங்க வந்து இந்த மனசாட்சி ரூலில் கொண்டு வரும்பொழுது உடஞ்சி போகிறான் மனுஷன். ஏன்னா அவனுக்கு ஆன்மஞானம் இல்லைப்பா. முழுசா விடுதலை கொடுக்கக்கூடிய ஆன்மஞானத்தை கோட்டை விட்ட பிறகு நீங்க இதுல எவ்வளவு நுணுக்கமா சட்டம் போட போட பயமும் ஜாஸ்தியாகும், அத்துமீறல்களும் ஜாஸ்தியாகும்.
நீங்க ஒரு டாக்ஸ் ரெஜிம்ல நுணுக்கம் நுணுக்கமா வித விதமா போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரியவே இல்லை, புரியாம அவன் கட்டாம இருக்கிறதே டாக்ஸ் எவேஷன் ஆயிடும். நீங்க எப்ப வந்து இந்த ரோட ஒன் வே ஆக்கினீங்கன்னு தெரியாது, தினம் டூ வேவா இருந்தது, திடீர்னு அவன் வரும்போது திடீர்னு அவன் போலீஸ்கார வந்து படக்கிறான், என்ன சார் நான் என்ன பண்ணேன்றான். அவன் அவனை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட் ஆகுதுருக்காம நினைச்சிருக்கான், இல்லைங்க இன்னைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து இது ஒன் வேணுவான், என்ன சார் அதை அறிவிக்க முடியும், நாங்க காத்தால பேப்பர்ல போட்டோம், புரியுதா? ஸோ எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா இங்க வந்து நடைமுறையில கடக்க முடக்கு இதுதான் மனசாட்சி. ஏன்னா மனமே போய் இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் ரெண்டு கூட ரூல்ஸ் கொடுத்துட்டா வச்சுங்க, ஸ்கூலுக்கு வந்து 9 மணிக்குள்ளே வந்துடணும், 9:00 to 9:30 வந்தீங்கன்னா ப்ரேயர் முடிகிற 9:30 வரைக்கும் வெளில கேட்டை திறக்க மாட்டோம், உள்ளே விட மாட்டோம், ஸோ அது வரைக்கும் அங்கே நிற்கணும். இப்போ வந்து 9:30 வந்தவன் தானா இல்லாட்டி 9:30 கடந்து வந்தவனும் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டானா, 9:30 உள்ளே விடுறாங்க வச்சுங்க, ப்ரேயர் நடக்கிற சமயத்தில் மாத்திரம் வெளில நிற்க வச்சு எல்லாம் விடுறாங்க. அப்போ 9:30 வந்தவன் கூட கிளாஸுக்கு வந்துட்டான்னா அவன் தினமுமே 9:30 வர ஆரம்பிச்சிருவான். சரி, இந்த ப்ரேயருக்கு நம்ம அட்டனே பண்ண வேணான்ட்டு, புரியுதுங்களா? எங்க ரூல் போடப்படுகிறதோ அங்க எல்லாம் அத்துமீறல்களுக்கெல்லாம் புத்தி வேலை பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான், ரூல் போட்டதும் அதே புத்தி தான், ரூலை மீறுவதும் அதே புத்தி தான். ஏன்னா புத்தி இப்படிதான் செயல்படும், நிர்பந்தத்துக்கு ஆட்படும் போது அந்த அவகாசத்துல எல்லாம் தன்னைத்தானே அப்படியே மன்னிச்சுக்கும், அத்துமீறல்கள் நடக்கும், குற்றங்கள் நடக்கும். திருப்பி குற்றங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டீங்கன்னா குற்றங்கள் பண்ற குற்றங்களை கண்காணிக்கிற டிபார்ட்மெண்ட்டே குற்றங்களுக்கு ஆட்படும். இது எல்லை இல்லாத ஒரு சூழல். இது வந்து இவங்களா போட்ட தர்மங்கள்னு போட்டு மனத்தை வந்து உண்மை பொருளா நினைச்சு இவங்க பண்ணது. மெய்ஞானம் வந்து இங்கேயே கிடையாது. அவங்க எடுத்த எடுப்புல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எண்ணம் எவனுடையது, எண்ணமாக அவன் எழுந்தது வந்து அவனுடைய நான்பாவ உணர்ச்சி. அந்த உணர்ச்சி எங்கிருந்து வருகிறது, ஏன் இருக்கிறது, ஏன் தோன்ற வேண்டும், ஏன் அவன் உணர்ச்சிக்கு ஆட்பட வேண்டும், அது எங்கிருந்து வருகிறது, யாருக்கு இந்த உணர்ச்சி? ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா அது எவன் ஆட்படுகிறானோ அவனை வந்து நான் என்ற ஒரு வார்த்தையினால எல்லா மனிதர்களும் பேசுகின்றார்கள். இங்கிலீஷ்காரன் ஐஎம் சொல்கிறான், ஐ ஹாவ் எ ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டின்றான், ஐ ஹாவ் மெட் எ லாஸ்ன்றான், கொலோசல் லாஸ் அப்படின்றான், ஐ எம் அண்டர் கோயிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றான். ஸோ ஐ ஆம் அண்டர் கோயிங், ஐ ஹாவ் மெட் எல்லாம் ஐ ஐ ஐ ஐ நான் நான் நான். நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் மனத்துக்குள்ளே இருக்கிற இரட்டை ரூல்ஸில் வந்து அந்த ரூல்ஸையே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. உலகம் போட்ட ரூல்ஸும் சரி, இதெல்லாம் 4 வயசு வரைக்கும் அப்ளைடே கிடையாது. 4-5 வயசு வரைக்கும் அந்த ஸ்கூலை அந்த குழந்தையை நீங்கள் ஸ்கூலில் போட ஆரம்பிக்கும் போது அந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கே வருது. என்ன ஸ்கூலில் அதை ஒரு நியதியாக நடத்தி ஆகணும், அதனால அவங்க கொண்டு வராங்க. ஆனால் குழந்தை இந்த நம்ம வீட்டில் வளர்கிற வரைக்கும் அவன் இஷ்டத்துக்கு தூங்குவான், இஷ்டத்துக்கு எழுந்துப்பான், ஒரு குட்டி பெட் அனிமல் மாதிரி தான் வளருவான், கரெக்டா? ஸோ இது எல்லாமுமே ஆக்சுவலாக வந்து மனம் வந்து அந்த ஃப்ரீடத்தில் வளரணும், அந்த ஈகோவும் வரணும். ஆனால் அந்த அந்த மனம் வந்து அது பிடிவாதம் பிடிக்கும் பொழுது, ஒரு நல்லதை அனுசரிக்காத போது அதுக்கு உண்டாகும் பிரச்சனையை அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆன்மஞானம் வேணும், இல்லாட்டி குற்றமானப்பான்மை தான் வளரும். குற்றமானப்பான்மைனால என்ன பண்ணுவான், குற்றத்தை மறைக்கிறதுக்கு போய் சொல்லுவான், தான் தான் அப்படி அவனை திட்டணும்னு இருக்கும், ஆனால் இங்கே யாரும் ரெக்கார்ட் பண்ணல, நான் திட்டல, அவன் தான் என்ன அடிச்சுட்டு போனான்னுவான். அடித்தவனே என்ன பண்ணுவான், மற்றவனை சொல்லி அவன் தான் என்ன அடித்தான்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இந்த வடிவேல் காமெடியில் ஒரு ஒரு ரவுடியையே அவன் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, நீ கூட ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறேன், ஐயா அடித்து ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறேன் அப்படின்னு நான் ஒன்று பண்ணுவான். எல்லாம் பப்ளிக்கா ஒரு மார்க்கெட்டில் போய் என்னை வச்சு நுங்கு 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 நுங்குன்னு அடின்னுவான், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், ஸ்டேஷன்லயே கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு கேரக்டர் கான்ஸ்டபிள் கேரக்டர், இவன் அவனை அடிக்கிறதுக்கு போறேன், அவன் போய் அவன் கையை தடுத்து இவனை விளக்கும் போது அவன் மூக்குல அப்படி போட்டுருவான், ரத்தமாக போட்டுருவான், இத்தத்தானே அவன் பண்றேன்னு சொன்னான், நீ பண்ணிட்டியே அப்படின்னுவான். அதாவது உங்களை அவனை எதுக்கு நான் இப்படி அடிச்சேன்னா, அவன் வந்து உங்களை அடிச்சு அவன் என்ன அடிக்கலையே அப்படின்னுவான், இவனை ஒரு குத்து குத்துவான். இப்போ புரியுதுங்களா? ஸோ எங்கெல்லாம் மனம், அதாவது இடம் மாறிட்டே இருக்கும், சரி தவறு குற்றம் நிரபராதி எல்லாம் இடம் மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும், தடயம் வேணும். அதனால்தான் சட்டத்துறை, அந்த துறை, இந்த துறை, போலீஸு, கண்காணிப்பு, ஸ்கூல்லேருந்து எல்லா சட்ட திட்டங்கள், வீட்டை விட்டு கீழே இறங்கிட்டீங்கன்னா சட்டத்திட்டம், கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா அங்கேயும் சட்டத்திட்டம், புரியுதா? அதில் யூட்டிலிட்டிலாம் யூஸ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸை கட்டுறது, சகலமும் மனோராஜ்யம். இது இர்ரெஸ்பான்சிபிளா?
ஆன்ம ஞானம் இன்னும் அருகதையாக அழிச்சிட்டு போகுது. அடிப்படையில் நீ வந்து இந்த நனவு நிலைன்றதுல தெரிகிற ஒரு பிரதிபிம்பம், ஒரு பிரதிபலிப்பு. அது எங்கே தெரியுதுன்றதுதான் இந்த பாட்டு. நான் என்பது கடவுள் தன்மையாக இருக்கின்றது அப்படின்னு ஆக்சுவலாக அவங்க என்ன மீன் பண்ணாங்க, உள்கடந்த தன்மையில் இருப்பது சுரூபம். நான் வந்து ஆக்சுவலாக சுரூபம், இந்த லோக்கல் ஆளு கிடையாது, உற்சவர் கிடையாது. இதுதான் இந்த பாட்டினுடைய மூலம்.